வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் தான் உங்களுக்கு கலியப்பா பேசுகிறேன். பாருங்கள், நான் தான் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் ஒரு 30 சென்ட் இடத்துல செம்மரம் வைக்கலான்னு ஆசைப்பட்டேன். அதனால் இன்றைக்கி கன்றுகள்லாம் வாங்கிட்டு வந்து செம்மரம் நடவு வந்து நான் இங்கே பண்ண போகிறேன். பாருங்கள், எங்களுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முத பார்க்குறீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள், செம்மரம் வந்து ஒரு விலையுறந்த மரம்னு சொல்லுவாங்க எல்லோரும். பார்த்திங்கன்னா வந்து செம்மரம் 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு வெட்டையில் வந்து ஒரு டன் 20 லட்சரூபா 30 லட்சரூபாய்க்கு விற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும். அதை நம்பி நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 கன்று செம்மரம் போடலான்னு ஒரு பிளான் பண்ணேன். அதே மாதிரி ஒரு 6 மாதமாக நான் அவருடைய பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ தான் எனக்கு அந்த டைம் கிடச்சிருக்கு. பாருங்கள், வந்து 10 அடி இடைவெளி விட்டு அழகான ஒரு செம்மரத்தை நடவு செய்ய போகிறேன். 10 அடி இடைவெளி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே ட்ரிப்ரிகேஷன், அதாவது எல்லாமே வந்து சொட்டு நீர் பாசனம் மூலம் நான் நடவு செய்ய இருக்கிறேன். பாருங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு குழிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செம்மரமும் ஒவ்வொரு நெல்லியும் நடவு செய்யலான்னு இருக்கிறேன். ஏன்னா செம்மரம் வந்து 20 வருஷம் கழிச்சு தான் வெட்ட முடியும். அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை 20 வருஷத்துக்கு. அதனால் அதுக்கு பதில் நெல்லி ஒரு பக்கத்தில் ஒரு நெல்லி மரம் வச்சுருந்தோம், வந்து 1 வருஷத்துலேயே காய்க்க ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு பலன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த செம்மரத்துக்கு உழவடிக்கிற காசுக்காக அந்த நெல்லி நமக்கு காய்ச்சி கொடுக்கணும் இல்லையா, நம்ம கைத்துட்ட போட்டு செலவு பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுதான் நெல்லியை செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ரெண்டு மரங்களும் வந்து கோடையை தங்கக்கூடிய ஒரு அழகான மரங்கள். 1 வருடம் 2 வருடம் மழையெல்லாம் போனால் கூட வந்து இது வந்து இலையை உதிர்த்துக்கிட்டு மரமாக அணிக்கும். அதுக்கப்புறம் மழை பெஞ்சோடனே இலைகள்லாம் தளர் விட்டு நல்லா கொளுத்து தழுக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், சேசி பேச்சு கிடங்கு தோண்டியாச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி ஆழம், 3 அடி அகலத்தில் சேசி பேச்சு கிடங்கு தோண்டி கிட்டத்தட்ட மற்ற பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு மாதம் இருக்கும். அந்த நுண்ணுரிகள்லாம் தோன்றிருக்கும் மண்ணில். பாருங்கள், இப்போ இந்த கார்னரில் வந்து நெல்லி மரமும் அந்த கார்னரில் செம்மரமும் வைக்கிறேன். கிட்டத்தட்ட ரெண்டுக்கும் கேப் பார்த்திங்கன்னா ஒரே குழியில் 3 அடி டிஸ்டன்ஸு, அதாவது 3.5 அடி கேப் விட்டு அந்த மரத்தை நான் நடவு செஞ்சுக்கிட்டுருக்கேன். பாருங்கள், இதே மாதிரி மொத்தம் 124 குழியில் நான் வந்து நடவு செஞ்சுருக்கேன். 124 செம்மரம், 124 நெல்லி, அதுபோல் பார்த்திங்கன்னா 4 தென்னை மரம் கூட நான் நடவு செஞ்சுக்கிட்டுருக்கிறேன். செம்மரமும் நெல்லியும் கூட அந்த பாக்கெட்லேருந்து நம்ம எடுக்கும் போது அந்த மண் வந்து உதிராமல் எடுக்கணும். வேர் வந்து நம்ம எந்த ஒரு டிஸ்டன்ஸ் இல்லாமல் வேரை வந்து கட் பண்ணாமல் நம்ம பார்த்து கட் பண்ணி எடுக்கணும். அப்போனாதான் வந்து மரங்கள் வச்ச உடனே டக்குன்னு தழுக்க ஆரம்பிக்கும், நல்லா கொழுந்து விட்டு தழுக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் குழியை மூடிக்கிட்டு இருக்கிறேன். குழியை மூடி அதுக்கப்புறம் நான் வந்து சொட்டு நீரை போட்டு தண்ணி பாய்க்க போகிறேன். தண்ணி பாய்ச்ச உடனே ஒரு 20 வருஷம் கழித்து நம்ம இருக்கிறோமோ சாகுதமோ 20 வருஷத்தில். ஸோ எனக்கு வைக்கணும்னு ஒரு ஆசை, வச்சாச்சு நண்பர்களே. எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இதனுடைய அப்டேட் வந்து உங்களுக்கு 1 மாதத்துக்கு 1 முறை இல்லாட்டி ஒரு 6 மாதத்துக்கு 1 முறை உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். நீ எப்படிலாம் வளருதுங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், நடவு பண்ண இடத்த பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. மனசுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 6 மாதம் கனவு நிறைவேறிச்சிங்களே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மனசுக்கு. இப்போ அடுத்து நான் மோட்டர் போட்டு சொட்டு நீர் மூலம் தண்ணி பாய்க்கலான்னு இருக்கிறேன். பாருங்கள், இதுதான் என்னுடைய இடம், 30 சென்ட் இடம். ஃபுல்லாகவே செம்மண் ஏரியா, செம்மண் பூமி, ஃபுல்லாகவே நல்ல செம்மையான செம்மண். எந்த ஒரு கல் எதுவுமே கிடையாது, ஃபுல்லாகவே கீழே வரைக்கும் செம்மண் தான், பாறை வரைக்கும் ஒரே செம்மண்ணாக தான் இருக்கும். இதான் என்னுடைய இடம் ஃபுல்லாகவே. 30 சென்டில் 124 கன்று வச்சுக்கிட்டு இருக்கிறேன். பார்த்திங்கன்னா வந்து மலை பக்கத்தில் என்னுடைய தோட்டம் அச்சங்குன்றத்தில். அதனால் பார்த்திங்கன்னா வந்து மான் பன்னிகள்லாம் அதிகமாக வரும். அதனால் வந்து சுற்றி இப்படி கம்பி கட்டி நாங்கள் வந்து எங்களுடைய இடத்த பாதுகாத்துக்கிடுவோம். அல்லாட்டி வந்து செம்மரத்தினுடைய அந்த மரப்பட்டைகள், செம்மரத்தோட அந்த மரப்பட்டைகள் அல்லது அந்த நெல்லி மரத்தெல்லாம் வந்து பண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி பாய்ச்ச மறுநாள் வந்து அந்த பன்னிலாம் அதெல்லாம் கிண்டி போட்டு போயிடும். அதனால் வந்து இப்படி நம்ம இடத்த சுற்றி வேலி அமைச்சிக்கிட்டோம்னா எந்த காரணத்தை கொண்டும் பன்னியோ மானோ நம்ம இடத்துக்குள்ளே வராது. ஸோ ஒரு இந்த மரம் வளர தண்டிக்குமாது வந்து நம்ம வந்து இந்த இடத்த நம்ம பாதுகாக்கணும். ஒரு 5 வருஷம் கூட ஒரு 3 வருஷம் 2 வருஷம் நம்ம மரம் வந்து தலைக்கு மேலே போயிருச்சுன்னா வந்து ஒரு 6 அடி 5 அடி வளர்ந்துருச்சுன்னா கூட நமக்கு வந்து இடத்த பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வேணால் வந்து ஃபுல்லாகவே டிம்பர் மரம் தான். அதனால் வந்து 25 வருஷம் நம்ம வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும், நல்லா உழவு உழணும். பார்த்திங்கன்னா 5 கலப்பேட்டை எப்பவும் நல்லா உழவு உழுது இடத்த வந்து புல் இல்லாமல் வச்சுக்கணும். மழை தண்ணி வந்து நம்ம இடத்த விட்டு வேறு இடங்களுக்கு போகாத அளவுக்கு நம்ம வந்து நம்ம இடத்த பக்குவம் பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னா தான் வந்து நல்லா நம்மளோட இடம் வந்து அப்போ தான் வந்து நம்மளோட இடம் எப்போ வந்து ஈரப்பதமாக இருக்கும். மரங்கள் வந்து நல்லா அதிகமான தடிமனாக பறக்கும். செம்மரத்தை பொறுத்தளவில் வந்து செம்மரம் உள்ளே இருக்கிற செம்மரத்தின் செம்மரத்தை வெட்டினிங்கன்னா அதில் சென்டரில் சோப்பு கலரில் இருக்கும், அது மட்டும்தான் வந்து விலை அதிகமாக போகும். அது குறைவாக இருந்துச்சுன்னா விலை கம்மியாக தான் போகும். பாருங்கள், என்னுடைய இடங்கள் ஃபுல்லாக நல்லா நீட்டாக தண்ணி பாஞ்சிட்ருக்குது. சொட்டு இது டேப்ரிகேஷன் மூலமாக நல்லா தண்ணி பாஞ்சிட்ருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து தண்ணி பாய்க்கும் போது வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படும். ஏன்னா பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே புழுதி மண், அதனால் வந்து புழுதி மண் எல்லாம் நனைஞ்சி அதனுடைய மண்ணெல்லாம் இருக்கணும். அதனால் வந்து தண்ணி அளவுக்கு அதிகமாக தேவைப்படும். இது பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து செவ்வழனி மரம் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால் வந்து எனக்கு ஒட்டு செவ்வழனிங்கள் வச்சா வந்து ஒட்டு செவ்வழனி மரம் வச்சால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 வருஷம் 5 வருஷம் தான் காய்க்கும்னு சொல்லி என்னை பயமுறுத்துனாங்க. அதனால் வந்து நான் வந்து இயற்கையான நாட்டு மரத்தில் உள்ள செவ்வழனி எடுத்து முளைக்க வச்சேன். 5 கன்று முளைக்க வச்சு அதில் 4 கன்று முளைச்சி வச்சு நான் 4 கன்னுமே எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நான் எடுத்து இன்றைக்கி வச்சு விட்டாச்சு. இந்த செம்மரத்தின் ஒரு வாரத்தில் 4 மரத்தையும் வச்சாச்சு.
பாருங்கள் வந்து இது பக்கத்தில் வந்து மகாகோணி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அங்குழி நிற்கிற மரம் வந்து மகாகோணி. மகாகோணிங்கிறது ஒரு டிம்பர் வகையை சேர்ந்தது தான், செம்மரங்கள் கூட சேர்ந்தது. இது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே தான் நம்ம வெட்ட முடியும். அதனால் வந்து இது நட்டுக்கு மேலே நிற்க போயிடும். எந்த ஒரு பிரான்ச்சஸ் சைடு பிரான்ச்சஸ் எதுவுமே அடிக்காது, நட்டுக்கு மேலே நிற்க போயிடுறதுனால இந்த மரத்தை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மகாகோணி பக்கத்தில் 3 கேப் போட்டு இந்த தென்னை மரத்தையும் வச்சுருக்கிறேன். பார்ப்போம் இதெல்லாம் எப்படி வளருதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட்டில் பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடனே பார்க்கணும்னா எங்கள் சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்கள்.